வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவோட 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி லுசைலில் இருக்கிற அல் ஜாபர் ட்வின் டவர்ஸ் அண்ட் ஹோட்டல் ஷெரட்டன் மூவர்ண நிறத்தில் ஒளிரப்பட்டிருக்கு. இந்திய மூவர்ண பலூனும் ஏற்றப்பட்டிருக்கு. இது கத்தாரில் இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் பெருமையான தருணம்னு கத்தாரோட இந்திய தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க. கத்தாரில் இருக்கிற இந்திய சமூகத்தினர் நேற்று இந்திய சுதந்திரத்தோட 75வது ஆண்டு விழாவை இந்திய கலாச்சார மைய வளாகத்தில் கொண்டாடியிருக்காங்க. கத்தார் முழுவதிலும் இருந்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரளாக கூடி மிகுந்த உற்சாகத்தோட கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. கூட்டத்தில் இந்திய சமூக சங்கங்களோட தலைவர்கள், உறுப்பினர்கள் அண்ட் தூதரக அதிகாரிகள் உட்பட பலர் வந்து கலந்திருக்காங்க. லூலு குழுமம் இந்திய சுதந்திரத்தோட 75வது ஆண்டு விழாவை அசாதி கா அம்ருத் மகோத்சவ் இந்தியா உற்சவ் 2022 கோஷத்தின் கீழே ஒரே நேரத்தில் பிராந்திய அளவில் கொண்டாடுற முதல் தொடக்கத்தை அறிவிச்சிருக்காங்க. பிரபலமான இந்திய சுதந்திர தின விழாவான இந்தியா உற்சவ் நேற்று கத்தார் மற்றும் பிற ஜிசிசி நாடுகளில் இருக்கிற எல்லா லூலு கடைகள்லையும் ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. ஐடியல் இந்தியன் பள்ளி இந்தியாவோட 75வது சுதந்திர தினத்தை அதோட வளாகத்தில் மிகுந்த ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் கொண்டாடியிருக்காங்க. 76வது சுதந்திர தினம் நேற்று டிபிஎஸ் மாடர்ன் இந்தியன் பள்ளியில் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டிருக்கு. இந்தியாவோட 75 ஆண்டுகால சுதந்திரம், அதோட புகழ்பெற்ற வரலாறு, கலாச்சாரம் மற்றும் சாதனைகளை நினைவு கூறும் வகையில் இந்திய அரசாங்கத்தோட முன்முயற்சியான அசாதி கா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சிக்கு ஏற்ப இந்த கொண்டாட்டம் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. எம்இஎஸ் இந்தியன் பள்ளியில் 76வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நேற்று பள்ளியோட மாநாட்டு அரங்கில் வண்ணமயமான பூங்கொத்துகள் அண்ட் பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. இந்திய சுதந்திரத்தோட 75வது ஆண்டு கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியாக அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் கத்தாரோட இணைஞ்சு ரெயாடா மருத்துவ மையத்தால் இலவச மருத்துவ முகாம் சமீபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த முகாமை கத்தாருக்கான இந்திய தூதர் டாக்டர் தீபக் மிட்டல் தொடங்கி வச்சிருக்காங்க. உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயல்பாடு போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கண்டறிவதற்கான பரந்த அளவிலான இரத்த பரிசோதனைகள் உட்பட மருத்துவ சேவைகளால் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. பங்கேற்பாளர்கள் ஒரு இசிஜி பார்வை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அண்ட் அவங்களோட இரத்த அறிக்கைகளை பெற்ற பிறகு சிறப்பு மருத்துவர்களோட கலந்தாலோசிச்சிருக்காங்க. பொது சுகாதார அமைச்சகத்தோட சுகாதார பாதுகாப்புத்துறை சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் தனியார் துறையில் இருக்கிற எல்லா லைசன்ஸ் பெற்ற பல் மருத்துவர்கள் அண்ட் கத்தாரில் இருக்கிற எல்லா லைசன்ஸ் பெற்ற சுகாதார வசதிகளும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிரிக்கும் வாயு, அதாவது லாஃபிங் கேஸ், நைட்ரஸ் ஆக்சைடு பயன்பாட்டை உடனடியாக நிறுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. டிபிஹெச் எம்ஓபிஹெச் படி ஆணைக்கு இணங்காதது மீறுறவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 21 இருந்து செப்டம்பர் 29 வரையிலான காலகட்டத்தில் 2022-2023 கல்வியாண்டுக்கான எல்லா தேசிய இனத்தவர்களுக்கான மின்னணு பதிவு அண்ட் பரிமாற்ற முறையை திறப்பதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகத்தோட பள்ளிகள் விவகாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பிடப்பட்ட அமைப்பில் பதிவு செயல்முறை மாணவர்களோட பெற்றோர் மூலமாகவும் பொது கல்வி சேவைகள் https://edu.gov.qa போர்ட்டலோட இணைப்பு வழியாகவும் இருக்கும்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. என்எஸ்ஐஎஸ் தேசிய மாணவர் தகவல் அமைப்பு மூலமாக மின்னணு முறையில் சமர்ப்பிக்கப்பட்ட பெற்றோரோட கோரிக்கைகளை பதிவு செய்கிறது அல்லது இடமாற்றம் செய்கிறது அல்லது அதை துல்லியமாக சரிபார்க்கணும்னு அமைச்சகம் வலியுறுத்தியிருக்காங்க. ஆவணங்களையும் விண்ணப்பங்களையும் 3 வேலை நாட்களுக்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மறுபுறம் அதே காலகட்டத்தில் மாணவர்களை பதிவு செஞ்சு இடமாற்றம் செய்ய அரசு பள்ளிகளில் பெற்றோருக்கு கூடுதல் சேவைகளை கோரும் முறையை செயல்படுத்தணும்னு பள்ளி நிர்வாகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஏர் இந்தியா கேபின் குரூப் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்கிறாங்க. வாக் இன் இன்டர்வியூ தேதி வந்து 23 ஆகஸ்ட் 2022, டைம் வந்து காலைல 9:30 இருந்து மதியம் 12:30 வரைக்கும், இடம் வந்து ஹில்டன் ஹோட்டல் 124/1 ஜவஹர்லால் நேரு சாலை பூமகள் நகர் கிண்டி சென்னை. மேலும் விவரங்களுக்கு HTTP ஏர் இந்தியா .in இணையதள பக்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு குறிப்பிட்டிருக்காங்க.
சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், கதிரியக்க பொருட்கள் மற்றும் மருத்துவம், விவசாயம், ஆராய்ச்சி அண்ட் பிறவற்றில் அணுசக்தி துறையை மேம்படுத்துறதோடு அணுசக்தியோட எல்லா அமைதியான துறைகள்லையும் பயன்படுத்தப்படுற சாதனங்கள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க. கத்தார் மாநிலத்தில் கதிரியக்க பயன்பாடுகளோட கண்காணிப்பை மேம்படுத்துகிற நோக்கத்தோட கதிரியக்க அண்ட் அணுசக்தி பாதுகாப்பு தொடர்பான பல ஒர்க் ஷாப்ஸ், பயிற்சி அமர்வுகள் அண்ட் கருத்தரங்குகளை அமைச்சகம் நடத்தியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 36.6 டிகிரி செல்சியஸ், மெசேதில 37.1 டிகிரி செல்சியஸ், அபுசம்ரால 37 டிகிரி செல்சியஸ், துக்கானில் 35.9 டிகிரி செல்சியஸ், அல்ரவைஸில் 36.1 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 39.3 டிகிரி செல்சியஸ். மோசமான தெரிவு நிலை, சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியாலு இந்தியன் ருப்பிக்கு 21.817, ஸ்ரீலங்கன் ருப்பிக்கு 98.653, பாகிஸ்தானி ருப்பிக்கு 58.494, பங்களாதேஷி தக்காக்கு 26.163, ஃபிலிப்பைனி பிசோக்கு 15.358. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருப்பிக்கு 0.29% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ருப்பிக்கு 0.54% டிக்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ருப்பிக்கு 0.48% டிக்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேஷி தக்காக்கு 0.16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிலிப்பைனி பிசோக்கு 0.16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 206 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 219 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது 22 கேரட் 1 கிராம் 1.20% டிக்ரீஸ் ஆயிருக்கு, 24 கேரட் 1 கிராம் வந்து 1.13% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.